இடம்பெருள் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜராணி எபிசோடில் வந்துட்டு நம்ம சந்தியா வந்துட்டு ஒரு பக்கம் படகு போட்டிக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. அப்போ திரும்ப வந்து கேட்குறாங்க கௌரி மேடம் வந்துட்டு, இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரிஸ்க்கானது தான், யாருக்காவது போக விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்பயே நிறுத்திக்கலான்னு. ஆனால் அப்துல் வந்துட்டு இந்த சந்தியா வந்து இதில் ஜாயின் பண்ணி அவன் கண்டிப்பாக வந்து மார்க்கெல்லாம் லூஸ் பண்ணால் தான் வந்து நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் சந்தியா இது கண்டிப்பாக டூ ஆர் டே தான், செஞ்சால் செஞ்சே ஆகணும், இல்லைன்னா செத்து மடி அப்படின்ற நிலைமைக்கு அவங்க வந்து வந்துட்டாங்க. ஏன்னா இதை எடுத்தால் தான் அந்த கோப்பையை வந்து வின் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் படகு போட்டியும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம சிவகாமி அம்மா வந்துட்டு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், விரதம் இருக்கிறேன், மலையிலையும் இருப்பேன், ஜன்னி வந்தாலும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிரில் நடுங்கிக்கிட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. டாக்டர்லாம் வர வச்சு பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து அட்வைசபிள் கிடையாது, விரதம் இருக்கேன் அதெல்லாம் பண்ணுறேன்லாம் சொல்லாதீங்க, ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதையும் சிவகாமி அம்மா கேட்காம நான் பண்ணுறதான் பண்ணுவேன், இப்படி தான் சாப்பிடாம தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. எவ்வளவோ சரவணன் சொன்னாலும் ரவியப்பா சொன்னாலும் யாருமே கேட்குறதா இல்லை. அதே நேரம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து விரதம் இருந்து எல்லாரும் வந்துட்டு சந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. இருந்தாலும் அதெல்லாம் காமிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம சிவகாமி அம்மா வந்துட்டு இத்தனை பேரோட பிரார்த்தனை கண்டிப்பாக சந்தியாவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி மன நிம்மதி அடைகிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க சந்தியா வந்துட்டு முடிஞ்ச அளவு ப்ரோ பண்ணிகிட்டே போகிறாங்க படகில். அவங்களுக்கு தான் எப்போவுமே மயக்கம் வரும், அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாகவே இருக்கிறாங்க. இதுக்கடையில் நம்ம சரவணனுக்கு வந்து வீடியோ கால் வேறு ஜோதி போட்டு காமிச்சிட்ருக்காங்க, அவங்க பண்ணுறத படகு போட்டி நடக்கிறத. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.